Yeah.
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மாதக்கிதம் ஒரு ஸ்பெஷல் தோசை. கலைவாணருக்கு சால வணக்கம். கலைவாணருக்கு ரெண்டு இட்லி ஒரு வடை. குருநாதருக்கு இந்திய ஆச்சாரம். குருநாதருக்கு ஒரு கூறு செட்டு வித்து பொங்கல். முன்னைக்கு பிரதக வாசகம். முன்னப்பின தெரியாதவருக்கு மல்லிகாப் மட்டும்தான். பைக்கு பை ரெண்டு கேரி பை கோல கோல் வாதம் பித்தம் அறிவிழா கிரட்டி கண்ணெரிச்சல் சூடு அறிவடி முயற்சிக்கு ஆண்மையே தூக்கத்தில் விந்து வழியாகுதல் துர்தஸ்கடிதம் மந்திரமும் தேவும் ஆண்மை குறைவு மருந்தும் குரு அருள் மகப்பேருண்மை தந்திரமும் ஞானம் தருமுறையும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேதினியில் தப்பா லேகியம் உண்டி என்பார்க்கு உண்டு 40 ரூபாய்க்கு உண்டு இல்லை என்பார்க்கு இல்லை வண்டி கிளம்பிருச்சுன்னா இல்ல अनुपारे பகுவும் தவறாத பரமானையில் வாழ்த்து ஒப்புகனி வாழ்கனி ஒப்புகனி வாழ்கனி பகுவும் தவறாத பரமானையில் வாழ்த்து ஒப்புகனி வாழ்கனி பள்ளி நாயகம் ஒப்புகனி महिचि
அடைகிறே கடுகை துளைத்து ஏழுகளை புகட்டி குருகத்தரித்த குரல் என்றும் அன்னவை துளைத்து ஏழுகளை புகட்டி குருகத்தரித்த குரல் என்றும் அப்பையும் இடை காரணம் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிடந்த உண்மைமுக்கால் அடியிலே ஏழு சிறிலே அமைய திருக்கோளுக்கு மறுகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக் கொள்கிறேன் சுவாமி. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கி புசியுமா? தொழுநகி நல்லோர் ஒருவர் உணரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. தனியலா நல்லவங்க ஒருத்தனையா இருந்தாலே எல்லோருக்கும் மழை பொழியுமா? இது போல நல்ல சிறப்பான இந்த இடம் சிறப்பான வெள்ளிமலை சாரல் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழகம் செந்தமிழும் நாப்பழம் தானீங்களா? ஒரு தமிழை பேசும்பொழுதுதான் மூர்த்தி நாயனார் என்ன தண்ணீரை ஊற்றி விளக்கை ஏற்றினாரே சிறப்பு உரிய செயலை செய்தாரே நபி நந்தி அடைந்தாயனார் அதை செஞ்சா தொண்டு நீ என்னமா தொண்டு பண்ணிட்ட சாமி சிவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பூஜை பொருள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது உடனே என்ன செய்யறாரு தன்னுடைய கழுத்து எடுத்து சிவனுக்கு பூஜை செய்ய துணிந்தாரே அறிவட்டாயனார் அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு நீங்க என்ன பெரிய தொண்டு செஞ்சிருக்கீங்க சிவ பூஜைக்கு வைத்திருந்த பாலை தனது தந்தை காலால் தட்டி விட்டார் என்பதற்காக தனது தந்தை காலையை வெட்டினானே நினைக்கிறேன் தருத்திரிய முடிச்சது என்னமா ஒரு பாடலை பாட போறப்போ பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் இல்ல சாமி நீங்க கேக்குறேன்னு சொல்றீங்களே விவரமா இல்ல கேள்வியா கேள்வியேங்கிற அளவுல நீ ஒண்ணு பெரிய இல்லம்மா விவரமா கேள்வியா இந்த அம்மா கேக்குறாங்க அது விவரமா கேட்கலாம் விவரமா கேள்வியா நீ கேள்வி கேக்குற அளவுல பொண்ணு பெரிய இல்ல கொஞ்சம் விவரம் கேட்க வந்திருக்கீங்க விவரம் தான கேட்க வந்திருக்கீங்க ஒரு தடவைக்கு 100 தடவை 1000 தடவை யோசிச்சு சொல்லுங்க சாமி நீங்க கேட்க போறது கேள்வியா இல்ல விவரமா என்ன மிரட்ற நீ மிரட்றானா மிரட்லங்க 100 தடவை 1000 தடவை அந்த பொண்ணு கேக்குது கேட்டா தெரிஞ்சா ஏப்பா இப்பதானே சொன்னே விவரம் கேக்குறேன் சொன்னே யார் கேக்குறன்னு சொல்லுங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க சாமி நல்லா நல்லா யோசிக்கிறேன் 1000 தடவை யோசிச்சு கேளுங்க சாமி 1000 தடவை யோசிச்சா இந்த ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருவோம் 1000 தடவை யோசிங்க என்னோ தாங்கள் பெயர் என்னவோ கூறுங்க வள்ளி நாயகம் கேட்டீங்களா சுவாமி கேட்டீங்களா
என்னமா கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? தாங்கள் தாய் பேர் என்னவோ, அப்பா பேர், தந்தை பேர் என்னவோ, அப்பா பேர், அப்படி சொன்னா தெரியுமா? அம்மா பேர் என்னமா, உங்க அப்பா என்னமா, ஓம் பேர் என்னமா? கேட்டீங்களா? அதே மாதிரி நீ இருக்கமா? கேட்டுட்டீங்களா? கேட்டீங்க. சரிங்க சாமி, இதுக்கு நான் இப்ப என்ன சொல்லணும்? கேட்டா பதில் சொல்ல மாட்டியாமா? கேட்டாக்க பதில் சொல்ல மாட்டியா? அப்படியா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல தானே வள்ளி ஒண்ணே குடியா இருக்கு. ஆமா, பதில் எதுக்கு சொல்லுவாங்க? கேள்வி கேட்டா தான் பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா தானே பதில் சொல்லுவாங்க. இந்த விவரத்தை கேட்டு பதில் சொல்ல சொல்றீங்க? அப்படி போறப்பா அத நான் முன்னாடி சொன்னல்ல, ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு கேளுங்க சாமி. கேள்வி கேட்டா பதில் சொல்ல யோசிங்க யோசிங்க. ஓ, கேள்வி கேட்டா பதில் சொன்னேன். ஆமா, கேட்டா விவரத்தை சொல்லவா? அப்படி சொல்லுங்க. அம்மா விவரமா தயா இருக்கு போல இருக்கு. ரொம்ப விவரமா. இதுக்கு மேல ஏப்பா, ஒரு ஆண்மகனே அவள் என்றும் பெண்மகனே அவள் என்று தமிழ் அகராதி சொல்லி இருக்கு. நான் சொல்லல, அப்படிதான் சொல்லணும். அப்புறம் அவங்க மீன் மேல சொல்றாங்க, பெண்மகளை தானே அவள்னு சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாம் ஆண் சிங்க குட்டிங்க. எத்தனை பேர் அவங்கதான் அவங்க இருக்கீல? நீங்க காவல் காத்து வர காரணம் என்ன? கேட்டுட்டீங்களா? கேட்டேன். இதுக்கு நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். அட அவர் கேக்குறாருமா? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு கேளுங்க சாமினே. நீங்க விவரம் கேட்டா விவரங்களே சாமி, கேள்வி கேட்டா பதில் மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ நான் கேக்குறேன் தெரியுமா? என்ன கேக்குறீங்க? கேள்விய கொஞ்சம் விவரமா நான் கேக்குறேன். பதில நீங்க கொஞ்சம் விவரமா பதில். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஆமா, இவ்வளவு நேரம் நான் கொட்டைக்கு பின்னாடி நின்னு சொன்னேன். இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க கூடாமா? மண்டு வெள்ளை கட்டாண்டு போலிமா? இந்த உலகத்துல தான் போலவத்துல மட்டும் இருக்க முடியும். ஆமா சார். அம்மா, நான் 4 யுகத்துல இருக்கேன். இருங்க தாரா. நீ வந்து கலியுகத்துல மட்டும். கலி யுகத்துல தான் இருக்க. அப்படி உனக்கு தெரியும். ஆனா நீ எந்த யுகத்துல இருக்கே எனக்கு தான் தெரியும். ஓஹோ. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, கிரேதா திரேதா துவாபர கலியுக நாயகம் இருக்கு. நான் சொன்ன விஷயத்துக்கு நான் என்ன கேட்க வர்றேன்னா ஆரம்பிக்கிறேன். நீங்க அந்த பொறுமையா கேளு. நான் என்ன கேட்க வரேன்னா, கிரேதா திரேதா துவாபர கலியுக நாயகம் இருக்கு. இருக்கு எனக்கு தெரியும். நிறைய பேசலாம். நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தப்பா சாப்பிட்டேன். சாப்பாட்டியா? அதனால நான் சொல்றது கொஞ்சம் காதல. நீ கம்முன் இருக்கா, கம்ம வச்சு ஒட்டி விடுவோம் வாய. அவருக்கு எதிர்த்து
மகாபாரதம் கலியுகத்துல கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. கலியுகத்துல கந்த புராணமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா, இந்த கந்த புராணம் யார் எழுதியது அப்படின்னு நம்ம பார்க்க போனா, நாலாவது வார்டு ராமசாமி, நாலாவது வார்டு உறுப்பினர் ராமசாமி அவர்கள் இந்த கந்த புராணத்தை எழுதினதை பத்தி கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்க. நான் அதை சொல்ல வரேன், நான் அது எந்த இடத்துல சொல்ல வர்றேன் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இத கந்த புராணத்தை இப்ப ராமாயணத்தை எழுதுறார், வேதவியாச சொல்ல எழுதுறார். இது ராமாயணத்தை எழுதுனா இல்ல இல்ல மகாபாரதம். ராமாயணத்தை வேதவியாசம் விநாயகர் நான் ஆரம்பிக்கிறியா வேதவியாசம் சொல்றேன். அப்ப இது வேதவியாசம்னா எப்படி ராமாயணத்துக்கு அப்படின்னு யோசிக்கிறது. விநாயகர் பெருமாள் எழுதுறா மகாபாரதம். அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேரும் எழுதினால இல்லையா பொண்ணு சொல்லுது இவ்வளவு நேரத்துல அப்படியே நம்ம வேதவியாசம் சொல்ல அதை தமிழாக்கம் செய்யப்படுகிறார். யார் அப்படின்னா கம்பர் ஒட்டகுத்தர். அது ஒரு பெரிய கதையே, அந்த கதையை விட்டுருக்கேன். ஆனால் கந்த புராணத்தை யார் எழுதுறதா, கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுகிறார். கச்சியப்ப சிவாச்சாரியா இந்த கந்த புராணத்தை எழுதுறார். ஆனா எழுதுறதுக்கு முருகப்பெருமான் என்ன செய்யறாருன்னா, அவர் தான் அடி எடுத்து கொடுக்கிறார். திகட சக்கர செம்முக மைந்தனார்னு அவர் அடி எடுத்து கொடுக்கிறார். பாருங்க, பிரம்மா வந்து விநாயக பெருமானை நினைக்காது படைப்பு தொழில் தொடங்கினதால்தான் பேய் மாதிரி உருவம் எடுத்து விரட்டி வரட்டி கல்ல வச்சே இருந்துச்சா. அப்ப உடனே பாக்குறாரு, யாரெல்லாம் வணங்கல, விநாயகனை வணங்கினார், சிவனை நடந்த படிப்பு சொல்லி. அதே மாதிரி இவரு அடி எடுத்து கொடுக்கறதுக்கு திகட சக்கர செம்முக மைந்தனார்னு சொல்லி அங்க அடி எடுத்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கச்சியப்பச்சிவாச்சாரியார் எழுதுகிறார். எழுதி முடிச்சோட அரங்கேற்றம் என்ன பண்றது, அரங்கேற்றம் எப்படி ராமாயணத்துல அரங்கேற்றம் பண்றது போய் ஒரு கையப்பம் கேட்கிறாரோ, ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றது பெரிய பெரிய முகேஷெல்லாம் கூட்டி போய் எங்க அரங்கேற்றம் செய்கிறார் கந்த புராணத்தை, குமரக்கோட்டத்திலே கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்யப்படுகிறார். குமரக்கோட்டத்திலே கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்யப்படுகிறார். நான் இதுல இருந்து உங்ககிட்ட என்ன விவரம் கேட்க போறேன் மட்டும் பாருங்களேன். அவர் கேட்டார் கேள்வி அந்த இடத்துல எந்த இடத்துல சொல்லுங்கிறக்காக நான் காத்திருந்தேன். இந்த நேரத்தில் அவருக்கு கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்றேன். நான் அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியை எழுதுகிறார், குமரக்கோட்டத்திலே அதை வந்து அரங்கேற்றம் செய்யறாங்க, அந்த கோவில்ல தான் அரங்கேற்றம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் கிரேதா திரேதா தோவா கலியுகம் சொன்னீங்கல்ல, இப்ப இது என்ன யுகம், இது கலியுகம். கலியுகம் தானே, கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு என்னமா அவரு ராமசாமி எனக்கு எப்ப எந்த வருஷம் பிறந்துச்சு என்ன நடந்துங்கிற விவரத்தை நான் பேசுறேன். ஆமா, அதை தொட்டு பேசுறேன். ஏதாவது ஒரு கதையை கேட்டானா அதை தொட்டு நிறைய விஷயம் பேசுறேன். கந்த புராணம் எந்த வருஷம், அதாவது அந்த கலியுகம், கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு? ஏ சுவாமி, என்னப்பா நான் பிறந்த வருஷமே எனக்கு தெரியாது. இதுல நீங்க கலியுகம் பிறந்த வருஷத்தை வேற கேக்குறீங்க. நீங்க உன்ன பத்தியே உனக்கு தெரியாது, ஆனா உன்ன பத்தி எனக்கு தெரியும். சும்மா வாய் சோடால பேசிக்கிட்டு வர்றவங்கள்ட்ட வந்து அப்படியா தப்பா தூங்கலாம் வாயில கட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போட்டி போடலாமா? இவர் அதை விட முதல்ல பக்கிரியால அந்த மொபைல் மொத்தமா தூக்கிட்டு போகல. எஸ்பி செல்வத்தோட யாரே தூக்கிட்டு போன மாதிரி இந்த மொபைல நான் இன்னைக்கு தூக்கிட்டு போல, இன்னைக்கு மொபைல் நாளைக்கு நாளுக்கு நான் தூக்கிட்டு இது காரணம் நீங்க தானா? நானேதான். இது சரி, அப்ப நீ பிறந்த நேரமே தெரியல, பேச மூட்டையை கட்டிட்டு நான் பாரு பாரு எப்ப பார்த்தாலும் தருத்திரி சொல்லுமா, நிறுத்துங்கன்னா நீ இந்த பாட்டு பாட முடியுமா? நாளைக்கு பாலாம். இல்ல சுவாமி, நீ கேட்ட என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன், கலியுகம் எந்த வருடம் பிறந்தது? பிரம்மாதி வருடம் பிறந்தது சுவாமி. பிரம்மாதி? ஆமா. சுவாமி அது மட்டும் இல்ல சாமி, கிமு 20/2/3002 அன்று
கலியுகம் பிறக்குது சுவாமி வளரபறை முதல் நாள் அப்படி சொல்றா கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு எந்த மாதம் பிறந்துச்சு எந்த கிழமை பிறந்துச்சுங்க பிறந்துச்சுல அப்படியா ம் பிறந்துச்சா இல்லையா பிறந்துச்சுல அம்மா வருஷம் சித்திரமாத வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு பகல் 2 மணிக்கு பிறக்குது பிறந்துச்சு அம்மா இது கலியுகம் பிறந்தது ஆமா பிறந்துச்சு முதயம் அது துவா வரையோம்ல அது என்ன கதை நடந்துச்சு மகாபாரதம் பாண்டவர் எத்த பேரு 5 பேர் கௌரவர்கள் உங்க 100 பேர்ல இருக்காங்க தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவர் அதானே ஆமா தர்மன் யார் பண்ணேன் யம தர்மனுக்கு பீமன் யார் பண்ணேன் வாயு தேவனுக்கு அர்ஜுன் யார் பண்ணேன் தேவேந்திரனுக்கு நகுலன் சகாதேவன் அசுவினி தேவருக்கு பிறந்தாங்க சாமி கர்ணன் யார் பண்ணேன் அவர் குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவர் கர்ணன் கர்ணன் யார் பண்ணேன் துரியோதனர் பக்கம் இந்த கர்ணன் எந்த மாசம் பிறந்தான் மாசி மாதம் பிறக்கறார் சாமி கர்ணன் ஆமா தர்மனுக்கு 16 வருடத்துக்கு மூத்தவர் 16 வருஷத்துக்கு மூத்தவர் மூத்தவன் கர்ணன் 16 வருஷத்துக்கு அப்புறமே தர்மன் பிறக்கறார் தர்மன் பிறக்கறார் தர்மம் எந்த வருஷம் பிறந்தான் ஆ தர்மன் எந்த வருஷம் பிரஜாபதி வருடம் பிறக்கறார் எந்த மாசம் ஐப்பசி மாதம் என்ன நட்சத்திரம் தனுசு ரத தனுசு லக்னம் கேட்ட நட்சத்திரம் சுவாமி என்ன லக்னம் தனுசு லக்னம் கேட்ட நட்சத்திரம் எந்த பிறை வள்ளற்பிறை 5ஆம் நாள் பிறக்கறார் சுவாமி வள்ளற்பிறை 5ஆம் நாள் அவர் பிறக்கறார் ஆமா அது மட்டும் இல்ல சாமி அபிசித்தி முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 27 மாதம் 5 நாட்கள் இருக்கிறதுக்கு அவர் பிறக்கறாரு அப்படி பிறக்கும்போது 15/8/3202 அன்று அவர் பிறக்கறார் சுவாமி அப்ப சரிடா தர்மம் ஜாதகமே உண்டதே இருக்கு போல இருக்கு இல்ல நானே எடுத்துட்டேன் தர்ம ஜாதகத்தியா தர்மம் யாருக்கு பிறந்தாங்கிற மட்டும் தெரியும் எந்த வருஷம் பிறந்தா எந்த மாதம் பிறந்தா எந்த நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த பிறை தர்மன் கடத்தன யாரு பீமன் எந்த வருஷம் பிறந்தா ஐப்பசி மாதம் ஆங்கிரச வருடம் எந்த பிறை தேய்பிறை 9ஆம் நாளில் பிறக்கிறார் சுவாமி நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அவனுக்கு நேர தம்பி யாரு அர்ஜுனே ஆமா அர்ஜுன் எந்த வருஷம் பிறந்தா ஸ்ரீமுக வருடம் எந்த மாதம் சித்திரை மாதம் எந்த பிறை பௌர்ணமி பகல்ல பிறக்கறார் சுவாமி என்ன நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சரி பாண்டவர்களுடைய ஜாதகம் ஒட்டதே இருக்கு போல இருக்கு சரி பரவாயில்லை அதுக்கு மேல அதை நான் அடுத்து உங்களுக்கு கேக்குறேன் சந்தோஷம் நன்றி நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா அதுக்கு அடுத்து நகுல எப்ப பிறந்தேன் ஏ சாமி நகுல எப்ப தனியா பிறந்தாரு எப்படியாவது பேச்ச மாத்திரி கேட்டவனா உடனே பதில் சொல்றேன் நகுல எப்ப சவுந்து தனியா பிறந்தாரு நகுலனும் சகாதம் சேர்ந்து தானே பிறந்தாங்க நகுலனும் சகாதம் எந்த வருஷம் பிறந்தாங்க பகவரோட பிறக்கறாங்க சுவாமி எந்த மாதம் எந்த மாதம் சித்திரை மாதம் எந்த பிறை அஸ்வினி நட்சத்திரம் பகல்ல பறக்கறாங்க சாமி பௌர்ணமி பகல்ல பறக்கறாங்க சாமி முழு பௌர்ணமி சரி இவங்களுக்கு எல்லாம் எதிரி யார் தெரியுமா கௌரவர்கள் எத்தனை பேர் அவங்க 100 பேர் இருக்காங்களே குடும்பத்தை கொடுக்க போறீங்க 100 பேர் இருக்காங்களே எனக்கு தெரியும் இல்ல ரேஷன் கார்டு இல்லப்பா 100 பேர் இருக்காங்களே அப்படினா ஐயோ அந்த 100 பேர் கேட்க முடியல அப்படினு அர்த்தம் அப்ப அதுல என்ன நம்ம தெரிஞ்சிக்கணும் 100 பேர் கேட்டி எப்படியா நான் பதில் சொல்றேன் அப்படிங்கற மாதிரி அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன் நீ கவலைப்படாத 100 பேர் அப்ப யார் யார் அவங்க பேர் என்ன அவங்க எந்த நாள் பிறந்தாங்க கேப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல துரியோதனை எப்ப பிறந்தான் ஏங்கப்பா துரியோதனை 100 பேர் கேட்டா ஏ சாமி துரியோதனை எப்ப பிறந்தா தெரியுமா பீமன் பிறந்த அடுத்த நாள் துரியோதனன் பிறக்கறா சாமி துரியோதனை மட்டுமல்ல துரியோதனத்துக்கு பின்னாடி அந்த 100 கௌரவர்கள் ஒரு தங்கை அப்புறம் பகன் கீசகன் ஆகிய அந்த அரக்கர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் மகன் சுவாதி நட்சத்திரம் அவங்க எல்லாம் பிறக்கறாங்க சுவாமி ஒட்டுமொத்தம் ஒரே ஜாதகத்துல அவங்க எல்லாம் முடிச்சு அவங்க ஒவ்வொரு நாளும் பிறந்துட்டே போறாங்க பாண்டவர்களுக்கு அப்பா யாரு அவங்க பாண்டு மன்னனியா எப்ப பிறந்தாருன்னு சொல்லணுமா தர்மா நான் சொல்லு வரது நீ பேசாம இருக்க பாண்டு மன்னே எப்ப பிறந்தாரு அதானே கேட்க போறீங்க கொஞ்ச நேரம் வாயை பத்தி எப்ப வாயை பத்தி சொல்லுங்க வாயை பத்தி உன்னைய தாயா போட்டு நொறுக்க போறப்ப வாயை பத்திமா பாண்டு மன்னே எப்ப பிறக்கறாரு அதானே கேட்க போறீங்க என்ன கேட்க போறீங்க நான் சொல்லுங்க சாமி என்ன இத்தனை வேட்ட பிறப்பதானே கேட்டியா இப்பலாம் பிறப்பதானே சொல்றீங்க பாண்டு மன்னே எப்ப பிறக்கறாரு எப்ப மண்டே போட்டான்னு சொல்லுமா ஆமா அப்புறம் எப்ப பிறக்கறாரு எப்ப பிறக்கறாரு எப்ப பிறக்கறாரு சொல்ல போறேன் ஆமாடா சொல்ல வரேன் கேளு சாமி பாண்டு மன்னன் எப்ப பிறந்தானு கேக்க வரேன் அப்புறம் எப்ப பிறந்தானு சொல்லவா சொல்லவானா அப்ப என்ன அர்த்தம் தெரியுதுன்னு அர்த்தம் அப்ப எப்ப மண்டே போட்டேன்னு சொல்லு கேளு சாமி பிறந்த இருங்க இருங்க அப்படி இல்ல அந்த பொண்ணு எதுக்காக தெரியுமா எல்லாத்துக்கும் பிறப்பதான் கேட்டீங்க சரி இது பிறப்பதான் கேக்குறீங்க அது அவசரம் சொல்ல வரேன் அந்த சூரிய எப்ப செட்டான்னு சொல்லுங்க கேருங்க சாமி நேரம் என்ன தெரியுமா என்ன பிரம்ம முகூர்த்தம் தெரியும் எனக்கு தெரியும் பிரம்ம முகூர்த்தம் தெரியும் இந்த நேரத்துல அவசரமான வாசகங்களை பேசு பிரம்ம முகூர்த்தத்துல பாட்டு பாடுற மாதிரி நிறுத்துக்கணும்னு சொன்னேன் அப்ப அது அவசரம்
महाभारत போறை महाभारत ना सुन कूटना महाभारे महाभारत மொத்தம் எத்தனை தேர்ப்படைகள் கேக்குறீங்க நான் 21870 சொல்றேன் அப்ப 8 7 15 15 1 16 16 2 18 அப்ப 8 1 9 அதுல மொத்தம் எத்தனை யானைப்படைகள் கேக்குறீங்க நீங்க 21870 சொன்னேன் அப்ப 8 7 15 15 1 16 16 2 18 அப்ப 8 1 9 கூட்டுத்தொகை என்பது 9 மொத்தம் எத்தனை காணாமல் போற வீரர்கள் கேக்குறீங்க 24165 பேர் சொல்றேன் அப்ப 2 4 6 அப்ப 6 1 7 महालक्ष्मी
அப்படிப்பட்டவனே மகாவசியனை கூட்டி போய் ஒரு குலத்திலே மூளை செய்து பெண்ணா மாறி தாளத்தை சொல்லி அரசனுக்கு மனைவியா மாறி பிரபவ விபவ சிக்கில பிரமதுத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர தேவதானே பிரம்மாதி விக்ரம விசு சுத்திரமான சுபான தாரண பார்த்திப விய சர்வசத்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மண்மலை துன்முகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சாரதி பிள்ளவ சுபகிருத்து சோபகிருத்து குரோதி ஈஸ்வரவச பிரபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி கிருது பரிதாபி உமாதிஷ ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுக்தி சித்தார்த்தி ரௌத்தரி துன்மதி துந்துபி ருத்ரக்காரி ரக்தாசி குரோதன யார் நான் சொன்னதா உண்மையே சொல்லிருக்கே சாமி மொத்தம் அவர் பிள்ளை சொல்றது அவருக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா மொத்தம் நீ 49 வருஷம் தான் சொல்லிருக்க போச்சா வா நான் நிரூபிக்கடவே சத்தியம் பண்றேன் நான் 49 வருஷம் தான் சொல்லிருக்கேன் இருங்க 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 நானே ஒத்துக்கறேன் 49 வருஷம் தான் நானே சொல்லிருக்கேன் ஏனா 11 வருஷத்து தான் நீங்க சொல்லிட்டீங்கல அப்புறம் என்ன இப்படி இருக்குதோ நீ 30 நீ 30 சொல்லிட்டு வா இல்ல அது தெரியுமே சரி நான் என்ன 11 தெரியுமா தெரியுமே நீ 30 சொன்னே 11 சொல்லிட்டேன் சரி இந்த 11 உங்களுக்கு தெரியலன்னு தெரியுமே பாலே பாப்பா நீ 30 வருஷம் நான் 30 வருஷம் சொல்லுவா அப்ப ஆளுக்கு 30 30 இருமே அவர் சொல்றது புரியுதா அவர் முதல்ல 30 பேர் சொல்றாராம் நீங்க அடுத்து சொல்லணும் ஏன்னா இவருக்கு முதல்ல 30 பேர் யாபகம் இருக்கு திடீர்னு சொல்ற ஏன்னா ஆரம்பிச்சார்ல இவர் சொல்றாரு எனக்கு 30 தெரியுமா மீதி 30 அஞ்சு ஏப்பா அப்படி 80 இல்லப்பா ஏய் நான் கேக்குறேன் இல்ல நீ மட்டும் அப்படியா உங்க குடும்பமே அப்படிதானா உங்களை எல்லாம் ஏர்வாடி யூடியூப்ல விட்டா தப்பா சரி உங்களோட சேர்ந்துக்கப்பல என்னைய மட்டும் ஏர்வாடி விட்டு நீங்க வந்துறீங்கப்பா நானா யார சாரிய ஏமா நான் 30 வருஷம் 20 வருஷம் எப்படி பிரபவ விபவ சிக்கில பிரமோதுத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம சித்ராபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசத்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சாரதரி சுபகிருதி சோபகிருதி விரோதி விஸ்வாவசு பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுக்தி சித்தார்த்தி ரௌத்தரி துன்மதி துந்துபி ருத்ரக்காரி ரக்தாசி குரோதன அக்ஷி என்று சொல்லக்கூடிய 60 வருஷம் இருக்கு சுவாமி வெரி குட் வெரி குட் எனக்கும் தெரியுது உனக்கும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இது என்ன கணக்கு தெரியுமா என்ன சாமி நான் சொன்ன 60 வருஷம் என்ன மொழி தெரியுமா வடமொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இப்ப சமஸ்கிருதத்துல இன்னைக்கு காலண்டர் போய் பார்த்தா என்ன இருக்கு பிரபவ விவரம் இருக்கு காலண்டர்ல அப்படியே இருக்கு நீ யார வணங்கற எம்பெருமான் முகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தானே நீ தமிழ் அச்சு தானே ஆமா நான் சமஸ்கிருதத்துல சொன்னில்ல பிரபவ விபவ சிக்கில பிரமதுத இத நீங்க தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம் உங்க தகுதிக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட மோதலாம் எனக்கு தெரியாதா தகுதிக்கு போய் மோதுறதுனே சௌரால மண்டியா பேசின 60 வருஷம் சமஸ்கிருதத்துல இருக்கு தமிழ் மொழியில 60 வருஷம் இருக்கு இல்ல சாமி ஒரு பாட்டை பாட விடாம அவசரமா அப்படிலாம் பேசிட்டு இருந்தா தப்பு எது தப்பு என்னது இந்த பாட்டை நீ பாட முடியும் இந்த பாட்டு குட்டிச்சோற போட்டா பேசுனா பேசல பாட்டை பாடா திருப்பி
ஒரு கேள்வியில முடிய மாட்டேன் ரெண்டு கேள்வி முடிய மாட்டேன் மூணு கேள்வி இல்ல நாலு கேள்வி இல்ல அப்ப எத்தனை தான் கேட்பீங்க நீங்க தடை இல்லாம சொன்னா நான் தடை இல்லாம கேக்குறேன் இல்ல இதே வேலையா தான் இருப்பாரு உங்களுக்கு தடை இல்லாம சொன்னா தடை இல்லாம கேக்க தயாரா சொல்லுவீங்களா உருவாக்கிட்டு அதே சமயம் கைதற்றாக அன்பளிப்பு மண்டக்கணமா பேசக்கூடாது நமக்கு முன்னாடி யார் நிக்கிறா அவங்கள்ட்ட என்ன பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும் முதல்ல எதெல்லாம் பேசணுங்கிற விட எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும் அவர் அனுபவத்துக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு தூரம் பேசுறாரு அது பெரிய விஷயம் அனுசரிச்சு தான் போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் கேள்வி கேட்கவா எத்தனை தரம் கேட்பியா நீங்க அப்படியே ஒரு தரம் நீங்க கேள்வி கேட்டு அவருக்கு பதில் தெரியணும்னு அவருக்கு அசிங்கம்ல பட்டாம்பூச்சியா பறக்க மனசியமா பறக்க மனசியா சப்போட்டா
மாதுளங்கனி என்ன சப்போர்ட் அப்படினா என்ன அர்த்தம் மாதுளங்கனி என்ன அர்த்தம் மாது மாது என்ன என்ன அர்த்தம் பெண் என்ன அர்த்தம் பெண் அர்த்தம் பாருமா இளமையா இருக்கணும் இளமையா இருந்தா போதுமா கண்டிப்பா மாதுளங்கனி நீங்க மாதுளங்கனி இதெல்லாம் சப்போர்ட்டா நெல்ல போட்டா நெல்ல போட்டா கொள்ளு போட்டா கொள்ளு போட்டா சொல்லு போட்டா சொல்லு போட்டா வந்தமா போட்டமா போடமா இருக்கணும் எதை தாக்கணும் அப்படி போடு இவர்காக நீ கேளு நான் கேப்பேன் நீ பதில் சொல்லு தந்தை பெயர் பிரம்மா தாய் பெயர் கலிமாணி பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு பாட்டி பெயர் மகாலட்சுமி தந்தை என்ன செய்கிறார் படைக்கிறார் எதை படைக்கிறார் உலகத்துல ஜீவ என்னென்ன ஜீவராசி அவன் நீங்க மட்டும் ராசியை கேட்டீங்களே கேளு சொல்லுங்க சுவாமி உலகத்துல 80 ராசி ஜீவராசி படைக்கின்றார் என்னென்ன ஜீவராசி நான்கு யோனி 70 தோற்றம் 80 ராசி வருது நான்கு யோனி என்னென்ன சராயசு மண்டச சுபேதசு பிசும் 70 தோற்றம் என்ன சுவாமி தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர்வாழ்வு தாவர 70 தோற்றம் 84 ஜீவராசி என்னென்ன தேவர் லட்ச சித்த சாத்திய கிண்ணரர் கும்புரோடர் வித்யாதர ராட்சத பூத பிரேத பைசாச சாயனி தேவர் 16 லட்சம் பிரம்ம சத்திரி வைசியர் சூத்ர மனுவர் 1 லட்சம் கோ இதம அசுப காத்த சிங்க சாத்திர சுவாத மாத்த பார்க்க விலங்கு 10 லட்சம் பண்டகாதி முதலான இல்லத்தில் ஊர்வன 10 லட்சம் மகாத்திமிங்க குருமாகி நீர் வாழ்வு 10 லட்சம் கற்பக மாந்தவ பாதி கதை நீ நாரிகள தாலி அசுத்தா வெச்சவும் மகாமேரு சுத்திரகுணம் சத்துகுணம் ஆகிய பர்வதங்களும் 18 லட்சம் இந்த 84 சீவராசியம் வைத்தது எங்கப்பா ஊர் பலம் 11 9 மாணிடலாம் நீர்க்கார் பல போர் பப்பத்தா சீரிய வந்தமா தேவர் பரிமுடம் ஐயன் மகித்த அந்தவை சீர்தவர் 45 இந்த 84 சீவராசியம் வைத்தது எங்கப்பா போதுமா என்ன இது யாருக்குரிய வேலை எங்க அப்பாவுக்குள்ள வேலை அம்மா என்ன செய்யறாங்க கல்வியை கொடுக்கறாங்க கைதிக்கு அதிபதி கலைவாணி கலைவாணி காத்தியாரியா சுவாமி ஏக்கிரிவர் ஐயம்னா குதிரை குதிரை எப்படி வந்துச்சு உன் தலைய ஏ தலைய குதிரை வரக்கு கேட்டா முதல்ல எங்க கேட்டி பதில் சொல்லிடுறாங்க ஆமா நான் எப்படி கேட்டேன் யார் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு நீங்க கேக்குறப்ப நான் பதில் சொல்றேன் தெரிஞ்சா சொல்லுங்க தலைய தப்பா மட்டும் சொல்லாதீங்க சாமி அந்த பொண்ணு தலையில வந்துச்சு அப்புறம் இதல வந்து என்ன ஆமா கடுப்பு கலடி வரும்லப்பா உங்களுக்கு எல்லாம் கடுப்பு அவர் என்ன வச்சிட்ட வந்தா பண்றாரு தெரியல அவ்வளவுதான் கயக்கிரிவா அசுரன் ஒருத்தருங்க என்ன வரம் கேட்டா என்னவே என்ன வரம் கேட்டா ஓ தலையில வரம் கேட்டான் அந்த தலையில எல்லாம் வரம் கேட்கல போய் சொல்லாதீங்க அவ என்ன வரம் கேட்டானா என்ன வரம் கேட்டா சாகாத வரம் கேக்குறான் சாகாத வரம் வேண்டியதாக அந்த பிரம்மன் சாகினா மகாவிஷ்ணு சாகுறார் எல்லாருக்கும் சாவு உண்டு எப்படி உனக்கு சாவு வரம் கே அப்படியா எனக்கு குதிரை முகம் என்னை குதிரை முகம் படைத்த உருவாகத்தான் எனக்கு சாவுன்னு கேட்டான் யாரும் மடிக்க முடியவில்லை அப்படியே மகாவிஷ்ணு சண்டை கொட்டு வந்து அயந்து தூங்குறவன் நடிக்கிறார் தேவங்க முதல் கொண்டு தேவர்கள்லாம் வர காக்கு உறவினை இப்படி தூங்குகிறார் என்று நினைத்து உடனே பக்கத்துல கூடிய வில்லனுடைய நரம்பை இவர்கள் எல்லாம் கரையான மாதிரி அப்படியே நறுறாங்க அப்படியே நரம் வந்துருச்சு கழுத்து துண்டிக்கப்பட்டது உடனே மகாவிஷ்ணு இறந்துட்டாரு நீ எல்லாம் இப்படி எல்லாம் பேச தரிச்சிருக்கா பேசுற மகா உபி சாங்கறாரா அப்ப தலைய விட்டு சாங்க ஒரு நிமிஷம் செஞ்சாரு அப்படினா எப்ப செஞ்சாரு அப்ப தலைய விட்டுனா அவர் மறுபடியும் என்ன செய்றாங்க தேவர்லாம் சேர்ந்து ஆகா சாபம் குடுப்பாங்க போய் நேர குதிரை தலைய விட்டு குதிரை செத்து போச்சு ஒரு சில விஷயங்கள நீ இவ்வளவு வாய் சொல்றா பேசுறப்ப அது அப்படி விட கூடாது அப்படி இல்ல நீங்க எல்லாம் பேர் வாங்கணும்ங்கறது காட்டி அது கேள்வி கேக்குது அப்பா இப்ப தாப்பா ஒரு உருப்படியான ஒரு வார்த்தை சொல்லுங்க அதுக்கிட்ட மட்டும் நான் கேள்வி கேட்டு போனா பத்தாது உங்கட்டே கேள்வி கேட்டு நீங்க பதில் சொன்னா இதுவெல்லாம் நம்ம எத்தனை கேள்வி கேட்ட நான் எத்தனை ஒரு கேள்வி உண்ட கேட்டேன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா ஆனா அதுக்கு நீ எத்தனை பதில் சொன்னங்கிறது எனக்கு தெரியாது நீ என்ன எத்தனை கேள்வி கேட்டது தெரியாது அதுக்கு எத்தனை பதில் அவ்வளவு கேள்வி பிறந்திருக்கிறது அத்தனை பதில் இல்ல பிறந்திருக்கிறது அடுத்து 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 மா மொய் வந்துச்சுப்பா எப்படியாது என்ன பேர் என்ன வெள்ளை சாமி என்ன தெரியுமா வெள்ளை உள்ளம் படைத்த சாமி பாத்தீங்களா வெள்ளை சாமி அப்பா அவர்கள் ரூபாய் 20 அன்பளி பழங்கி பெருமைப்படுத்திருக்க அன்பளி பழங்கி பெருமைப்படுத்தி அந்த அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வள்ளி நாயகா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மகள் நந்தினி அவர்களை பாராட்டி நாரதரை தோற்கடித்ததற்காக வெள்ளைச்சாமி அவர்கள் அப்படியா இதுக்காவது பாண்டவர்கள் எத்தனை பேர் கேட்டல அதான் 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டேனே சுவாமி கௌரவர்கள் எத்தனை பேர் கேட்டல ஓ 100 பேர் இருக்காங்க அப்படி சொன்னீங்கல்ல ஆமா சரி போய்டு போற அப்படியே விட்டு பாரு ஆமா அந்த 100 பேர் பேர் என்ன சொல்லு ஹ என்ன மவ ஆஞ்சல் எடுக்கற 100 பேர் பேர் என்ன அது சொல்லு ஏ சாமியா உங்க தகுதிக்கு போய் போதலாமாக ஏய் விட்டுறே ஒண்ணு யார பக்கம் பேசு இல்ல இல்ல அப்படியே இல்ல சாமி எனக்கு தெரியாது சாமி உண்மையே இனிமே இந்த வார்த்தையை அப்படியே மனசுல வச்சுக்க பாருண்டு காசி தீரேடு பாரு
மறுபடி நிறுத்துல ஏமா என்ன காரணங்களே தாங்கள் என்னிடம் என்ன கேட்டீர்கள் கௌரவர்கள் 100 பேர் என்ன எனக்கு தெரியாது அப்படி நான் சொல்லவேனே நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க அதானே அப்படியா அதானே அதுவும் தெரியுமா த்ரியோதரன் துச்சாதரன் துஷகன் துஷலன் ஜலகந்தன் சகன் சமன் விந்தன் அனவிந்தன் துர்தர்ஷன் சுபாகு துஷ்பிரதர்ஷன் துர்மாஷன் துர்முகன் துஷ்கரணன் விகர்ணன் தல்லன் சித்துவன் சுலோசன் சித்தன் உபசித்தன் சித்ராசன் சாரசுத்திரன் சராசனன் துர்மதன் துர்விகாசன் இயில்சி வேடன் நந்தர் ஊனநாவன் சுனாவன் நந்தன் உபநந்தன் சித்தவானன் சித்தவர்மன் சுவர்மன் துர்வி மோஷன் அயோபாகு மகாபாகு சித்திராங்கன் சித்திர பெண்டலன் பீமவேகன் பீமவேலன் வாழகி பேலவர்த்தன் உக்ராயுதன் சித்ராயுதன் நிஷாகி பாசி வேந்தாரவன திருதவர்மன் திருதசத்தன் திருதசந்த அந்தோதரன் சோமகீர்த்தி வாதவேகன் சுவர்ச்சன் ஆதிகு பவாசின் ஆதி கவசி குந்தே கிரானன் பீம விக்ரம் அவரோகன் அவியா திருதாசை திருதகர்மாவு அண்ணாதிரசின் கண்டை பிடையின் வியாஜஸ் யூத்சி என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க சாமி அதிலா பாண்டவர்களே 6 பேர்னா அஞ்சு பேர்னா 6 பேர்ல ஒருத்தன் அவன் கர்ணன் அவங்க ஆனா திருவாரூர் 100 பேர் 100 பேர் இருக்காங்க சரிங்க சந்தோஷம் ஒரு கால நல்ல ஒரு மாப்பிளை பார்த்து வேணாம் அதுமா எது வேணாம் அது வேணாம் இது வேணாம் இப்படியே சொல்லவே கூடாது எது வேணும்னு நான் சொல்றேன் அதுக்காக நல்ல மாப்பிளை எப்படிப்பட்ட மாப்பிளை என்று குரு வாமா 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 ஓடே வாமா 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 நாடகமா அப்புறம் ஒயிலாட்டமா இல்ல சீட்டாட்டமா வித்தாட்டமா